ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க முத்துமதன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்மையிலேயே நீங்கள் பார்த்த மாதிரி தான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதை ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக அது என்னது என்னதுல உள்ள லெவன்த்தில் உள்ள ஒரு பேசிக்கான ஒரு லெசன் தான் ஆனால் நம்ம எதுக்கு அதை படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட் போர்டோட வியூவில் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மித்த இதெல்லாம் நம்ம வேற வேற வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன் தமிழ் என்னன்னா வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இப்ப நம்ம பார்த்த மாதிரியே எதுக்காண்டி இந்த லெசனை நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இப்போ எடுத்தோன்னே இந்த லெசன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போக போறது கிடையாது அந்த லெசனை எதுக்கு படிக்கிறோம் அந்த ஒரு மோட்டோல தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ எதுக்கு படிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட இவர் சொன்ன அந்த கோட்ஸ் எதுக்கு நம்ம இங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா புக்ல இதே தான் கொடுத்துருக்காங்க சரி புக்ல என்ன கொடுத்துருக்காங்க டெமோக்ராட்டிஸ்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதும் அந்த இந்த லெசனை எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயினாக உள்ளதுதான் ஓகேவா அதனால தான் புக்லேயே கொடுத்துருக்காங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம் வி திங்க் தட் இஸ் கலர் வி திங்க் தர் இஸ் ஸ்வீட் வி திங்க் தட் இஸ் பிட்டர் பட் இன் ரியாலிட்டி தெர் ஆர் ஆட்டம்ஸ் அண்ட் வாய்ட்ஸ் சரி இப்போ நம்ம ஒவ்வொரு பொருட்களை பார்ப்போம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்போம் அப்புறம் ஒவ்வொன்னு ஸ்வீட்டா இருக்குன்னு நினைப்போம் ஒண்ணு கச கசப்பா இருக்கு அந்த மாதிரிலாம் நினைப்போம் ஆனா உண்மையான ரியாலிட்டி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒவ்வொன்றையுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸும் வாய்ட்ஸும் மட்டும்தான் இருக்கு அதுதான் ஒவ்வொன்னா ஃபார்மாய் ஃபார்மாய் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு ஓகேவா தான் என்னன்னு சொல்றாங்க பேசிக்னு சொல்லலாம் ஒவ்வொரு இதோட பேசிக்னு சொல்லலாம் நம்ம கெமிஸ்ட்ரியில என்னதான் பார்க்க போறோம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி தான் ஓகேவா ஓகே வாங்க இந்த லெசன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம இந்த லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி நோக்கம் அப்செக்டிவ் எதுக்கு இந்த லெசனை படிக்கிறோம் அப்படிங்கறத தானே தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தான் நம்ம லேர்னிங் அப்செக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பார்ப்போம் தமிழ்ல கற்றலின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்தே பார்த்துட்டு வருவோம் உங்களுக்கு எது தேவையோ எடுத்துக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் ஆஃப் லைஃப் தமிழ்ல சொல்லணும்னா உங்களுக்கு லைட்டா புரியலாம்னு நினைக்கிறேன் பல்வேறு சூழ்நிலைகளில் வேதியலின் முக்கியத்துவம் அதை நம்ம என்ன பண்ணலாம் இந்த லெசனை படித்தோன்னா சொல்லலாம் நம்ம லைஃப்பில் என்னென்னலாமோ நம்மளை சுற்றி ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கு ஓகேவா அப்போ அதுலலாம் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனை படித்தா என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் இது என்னது அப்படின்னு பாத்தோம்னா ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் அப்படின்னு ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க இது நம்மளை கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் பீரியடிக் டேபிள்ல உள்ள சம் எலிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்ப ஹைட்ரஜன் பார்த்தோம்னா அது எங்க இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே இருக்கும் ஆனா சன்ல இருக்கிறது மெயினா கொடுத்துருக்காங்க ஹீலியம் ஹீலியம்னாலே கேஸ்ன்னு தெரியும் அது பலூன்ஸ்ல ஃபில் பண்ணோம்னா என்ன ஆகும் பலூன் வந்து நல்லா ஃப்ளோ ஆகும் ஓகேவா அதுக்கு அடுத்து லித்தியம் லித்தியம் அயான் பேட்டரி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொருத்தரும் மொபைல் போன் யூஸ் பண்றோம் அதுல இருக்கிறது என்னது லித்தியம் அப்போ நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு இதுலயுமே என்ன இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு அதுதான் என்னது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் டிஃபரன்ஸ் ஆஃப் லைஃப் அப்போ நம்ம லைஃப்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இன்னும் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த லெசனை நம்ம படிச்சா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் டு எலிமெண்ட் காம்பவுண்ட் அண்ட் மிக்சஸ் ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம எலிமெண்ட் காம்பவுண்ட் மிக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறோம் தமில்ல சொல்லணும்னா பொருட்களை தனிமங்கள் சேர்மங்கள் கலவைகள் இதை பத்தி நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண சில உங்களுக்கு புரியலாம் ஆனால் இது படிச்சாதான் நமக்கு என்ன என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம ஒரு பொருள்னு சொல்லிருவோம் ஆனால் அது தனிமமா இருக்கா சேர்மமா இருக்கா கலவைகளா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த லசனை படிச்சாதான் என்ன பண்ண முடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இப்போ நான் கொடுத்துருக்க பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டம் இது என்னது ஒரு தனிமமா இருக்கு எல்லாமே ஒவ்வொரு மா பால்ஸ் தான் இருக்கா அடுத்து மாலிகூல் மாலிகூல்னா என்னது ஒரு சேர்மங்கள் இல்லைன்னா காம்பவுண்ட் கூட அங்கே சொல்லிக்கலாமா அப்போ ஒரு மூமூனா சேர்ந்து இருக்கு அடுத்திருக்கிறது என்னது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததும் இருக்கு ரெண்டாவது பார்த்ததும் இருக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்கு அப்போ இதே நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம் மிக்சர்ஸா இருக்கு இல்லைன்னா கலவைகளா இருக்குன்னு சொல்லிக்கலாமா அப்ப இத பத்தி இன்னும் நல்லா டீட்டெயிலா பார்த்தோம்னா நமக்கு நம்ம லைஃப்ல எல்லாமே என்னதான் இருக்கு இப்போ வீட்லயே எடுத்துக்குமே எக்ஸாம்பிளுக்கு இப்போ குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா அது குழம்புல ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டுமா போடுறாங்க என்னன்னலாமோ சேர்த்து தான் மொத்தமா ஒரு மிக்சரா கொடுக்குறாங்க அப்போ லைஃப் எக்ஸாம்பிளே நம்ம இதை எடுத்துக்கலாம்னு சொல்ல வரோம் ஓகேவா புரியுதா அப்போ அந்த குழம்புல என்னெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு காய்கறிகள் இருக்கும் அதுக்கடுத்து நமக்கு மசாலா பொடி அந்த பொடி எல்லாத்தையும் போட்டுதான் நமக்கு குழம்பு வச்சுருப்பாங்க ஓகேவா அப்போ அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு தான் என்னது அப்படின்னு பாத்தோம்னா கெமிஸ்ட்ரி இது நான் வந்து பெரிய மாலிகூலுக்கு சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன ஆட்டம்ஸ்க்கும் மாலிகூல்ஸ்க்கும் நம்ம இந்த லசனை படிச்சாதான் தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ் ஓகே இது வரைக்கும் பார்த்தோம்ல ஆட்டம் மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆட்டம் மாலிகூல்ங்கிறது ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு கூட நான் போன வாட்டி சொல்லியிருந்தேன் ஏன்னு பார்த்தோன்னா நான் குழம்பு ஒரு இது எக்ஸாம்பிள் சொன்னேன் வீட்டில் வைக்கிற குழம்பு அதுல உள்ளதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும் ஆனா ஆட்டம் மாலிகூல் அதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஓகேவா அப்ப ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும் அப்ப அதோட மாலிகுல அதோட மாஸ் அதாவது அதோட நிறைகளை நம்ம எப்படி கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லெசன் படிச்சாதான் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஒரு பால வச்சு என்ன பண்ணிருக்காங்க இந்த பிக்சர்ல காமிச்சிருக்காங்க ஆக்சுவலா அந்த பால் ஷேப்ல இருக்கிறது நம்மளோட ஆட்டம் தான் அது ரொம்ப சின்னது நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட முடியாது ஓகேவா ஒரு பாலா இருந்தால் அந்த மாதிரி நம்மளால வெயிட் பண்ண முடியும் ஆனா அந்த ஆட்டம பண்ண முடியாது அப்போ இந்த லெசன் படிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் எப்படி ஒரு சின்ன ஆட்டம கூட அதோட மாசை கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஓகேவா அடுத்து எமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எஸ்ஐ யூனிட் அண்ட் மோல் தமிழ்ல பார்த்தோம்னா பொருட்களின் அளவு மோல் ஓகே பொருட்களோட அளவை நம்ம என்னவா சொல்ல போகிறோம் அப்படின்னா மோளில் சொல்ல போகிறோம் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்க பாருங்க அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எஸ்ஐ யூனிட் எஸ்ஐங்கிறது என்னது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம தான் நம்ம எஸ்ஐன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது லைட்டாக தெரிஞ்சுக்குவோம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம இன்டர்நேஷ்னலா அப்படினால என்னது எல்லாமே வந்துடும் அப்போ எல்லாரும் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் எஸ்ஐ யூனிட் ஓகேவா அப்போ ஒரு பொருளோட நம்ம தான் சொல்லுவோம் அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மோல் ஓகேவா அப்ப இந்த மோல் எப்படி சொல்றோம் அப்படிங்கறதும் இந்த லெசன் படிச்சோன்னா நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து அவகேட்ரோ நம்பர் தமிழ்லனும் அவகேட்ரோ எண் நம்பர் என் மட்டும் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு இதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவகேட்ரோ அப்படிங்கிறது இந்த சயின்டிஸ்டோட நேமு ஆனா எண் அப்படின்னா என்ன அவர் சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் சிம்பிளா ஆனால் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த லெசன் படிச்சாதான் தெரியும் இது எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி மோல்ஸ்ன்னு சொல்லி ஒன்னு சொன்னோமா அப்போ இந்த மோல் நீ எப்படி சொல்றோம் அப்படிங்கிறது இந்த அவகேட்ரோ நம்பருக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்போ இது தெரிஞ்சாதான் நம்ம அதையும் சொல்லி சொல்ல முடியும் ஓகேவா அப்போ அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் மோல்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் அதோட ரிலேஷன் அண்ட் கால்குலேஷன் தமிழ்ல சொன்னோம்னா நிறை மோல் அணு அல்லது மூலக்கூறுகளின் தொடர்பு மற்றும் கணக்கீடுகள் அப்போ அது எல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேல்குலேஷன் கணக்கீடுகள் போட போறோம் ஓகேவா இப்போ நான் பிக்சர்ல கொடுத்துருக்க மாதிரி மோல்ஸ் ஆஃப் எலிமெண்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் எலிமெண்ட் மாஸ் ஆஃப் எலிமெண்ட் இது எல்லாத்தையும் ரிலேஷன் கும்ப நம்ம கொண்டு வந்திருக்கோமா அந்த பிக்சர்ல அப்போ அந்த ரிலேஷனை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதாவது இப்போ நம்ம அங்கெங்கே ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருக்கோம் எதுக்கு நம்ம இந்த ஒவ்வொன்றா படிக்கும் புரியுது வெயிட்டு அதுக்கப்புறம் மோலு அணு அதான் ஆட்டம் இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணாதானே லைஃப்ல எல்லாத்துக்கும் அது ஒவ்வொன்றோட தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்போ அதுதான் என்ன பண்ண போறோம் இந்த லெசனில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஈக்குவல் மாஸ் ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆசிட் பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் தமிழ்ல என்னன்னா சமான நிறை அமிலக்காரம் ஆக்சினை ஆக்சிஜன் ஏற்றி ஓடிக்கி ஓகே இது வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியலாம் ஆனால் வேறு ஒன்றும் இல்லை இதுவும் ஆக்சுவலாக ஒரு வெயிட்டு தான் ஆனால் என்னவாக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இது நமக்கு சின்ன கிளாஸ்லேயே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ லெவன்த்து வந்துட்டோம் ஆனால் தெரியலைனாலும் இந்த லெசன் படித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா டெப்த்தாக தெரிஞ்சிக்கலாம் சின்ன கிளாஸில் சும்மா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் மாதிரி ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு நம்ம இந்த லெசன் படிக்கிறது மூலமா அதையும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் பிளஸ் என்னது ஈக்குவல் அண்ட் மாஸ் பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த டேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எக்ஸிபிட்டும் பண்ண முடியும் ஓகேவா அதுக்காண்டிதான் தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஃப்ரம் எக்ஸ்பிரிமெண்டல் டேட்டா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பரிசோதனை தரவுகள் விகித வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாடு ஓகேவா ஓகே இப்போ பரிசோதனை அப்புறம் ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்றோம் என்ன கிடைக்கும் ஒரு டேட்டாஸ் கிடைக்கும் அந்த டேட்டா வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா அதாவது விகிதத்தோட வாய்ப்பாடே நம்ம சொல்ல போறோம் பிளஸ் என்னது மூலக்கூறு வாய்ப்பாடு சரியா ஓகே இது வேற ஒண்ணும் இல்லை இப்போ நம்ம ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டர்னு சொல்லிட்டோம்னா ஹச் டூஓ இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஆனால் ஹச் எத்தனை இருக்கும் ஓ எத்தனை இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் டக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா வரைக்கும் பார்த்ததுனால சொல்லியிருப்போம் ஆனால் அது எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த லெசன்ஸ் படித்தா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகேவா எது எப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹச் ஓ எதுக்கு இந்த மாதிரி ஹைட்ரஜன் ரெண்டும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த லெசன் படித்தா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்டாச்சுவோமெட்ரிக் கால்குலேஷன் தமிழ்ல என்னன்னா வேதிவினை காரணி கணக்கீடுகள் ஓகே இப்போ வேதிவினை காரணிகள் கணக்கீடுகள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஸ்டாச்சுவோமெட்ரிக் அப்படின்னாலே அந்த வைஸாக வரப்போகிறோம் அந்த வைஸே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனை எழுதுற போகிறோம் சரியா அப்போ அந்த ரியாக்சனை எழுதி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மாசு அமௌண்ட் அப்புறம் மாசு அதாவது மாசே ஏஎம்யூ அப்புறம் கிராம்லையும் என்ன பண்ண முடியும் கால்குலேட் பண்ண முடியும் அப்போ இந்த லெசன் படிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு சைட்ஸில் இருந்தும் அதை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சரியா எது அப்படின்னா இது எல்லாமே நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான் ஹச் டூ பிளஸ் ஓ ஓ டூ இது ரெண்டு தான் சேர்ந்து ஹச் டூவாக நமக்கு கிடைக்கிது ஆனால் நம்ம லைஃப்பில் எவ்வளோ டைம்ஸ் ஹெச் டூஓ யூஸ் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அப்போது இதுவும் என்னது தான் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதுக்கு இந்த லெசன் படித்தா தான் நம்மளால லைஃப்பில் உள்ள அந்த வாட்டரை பற்றியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஓகேவா ஓகே அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை லிமிட்டிங் ரீசன் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் தமிழில் பார்த்தோன்னா ஓரளவுக்கு புரியலாம் வினை கட்டுப்பாட்டு காரணி வினையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணி வினைவினை பொருட்கள் மற்றும் வினை பொருட்களின் அளவுகளை கணக்கிடு ஓகேவா அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் ஒரு பிக்சர் கொடுக்குறேன் இதுலேருந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஹவுமனி பர்கர்ஸ் கேன் பி மேட்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு அதுக்கு ஆன்சரில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்கருக்கு தேவையான ஒரு நாலு டைப் ஆஃப் என்ன இருக்கு இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்போ அந்த நாலு டைப் ஆஃப் இன்க்ரீடியண்ட்டும் ஒவ்வொன்றும் வச்சாதான் என்ன பண்ண முடியும் ஒரு பர்கரை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இது எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் இருக்குது நெக்ஸ்ட் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் இருக்கு அடுத்து த்ரீ இருக்குது அடுத்து ஃபைவ் இருக்குது அப்போ எல்லாத்துலேயும் காமனாக எத்தனை இருக்கு தான் இருக்கு நம்மளே சொல்லிடுவோம் அப்போ என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ என்ன பண்ண முடியும் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா அப்போ த்ரீ பர்கர் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படிங்கறத எப்படி சொல்றோம் அப்படின்னா நமக்கு அந்த சென்டரில் உள்ள ஒரு இன்க்ரீடியன்ட் த்ரீ தான் இருக்கு அப்போ அதுதான் என்னது லிமிட்டிங் ரியேஜன் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் இது இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ஆனா லைஃப்ல எல்லாத்துலேயும் பிக்சர்ஸாகவே பார்க்க முடியாது ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன லெவல்ல படிச்சிட்டு இருக்கோம் ஓகேவா அப்போ அதையும் நம்ம சொல்ல முடியும் எப்போ அப்படின்னா அந்த லெசனை படிச்சா சொல்ல முடியும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஆக்சிடேஷன் ஆக்சிடன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது தமிழில் பார்த்தோம்னா ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்கம் ஆக்சிஜன் ஏற்றி ஒடுக்கி அதாவது ஆக்சிஜன் ஏற்றி ஆக்சிஜன் ஒடுக்கி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் காமனாக இப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த பிக்சர்ஸ் பார்த்தோம்னா தெரியும் ஃபஸ்ட்டு ஏங்கிற பாலில் எலக்ட்ரான் ஒன்று இருக்குது அதாவது ஏங்கிற பாலுங்கிறத நம்ம கலர்ஸ் வச்சா வச்சுக்குமே ஒரு மஞ்சள் கலர் பாலில் என்ன இருக்குது ஒரு பிங்க் கலரில் எலக்ட்ரான் இருக்குது ஆனால் அப்படியே அந்த ஏரோ மார்க்கு அடுத்து ப்ளூ கலர் பாலுக்கு ஸ்விஃப்ட் ஆகிருக்கு தெரியுதா அப்போது இந்த எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகிறத வச்சே நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சரியா இதே இது ஆக்சிடன் ரிடக்டன்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னது ரிடக்டன் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னன்னு பார்த்தோன்னா ஆக்சிடென்ட் அது வந்து நமக்கு கொஞ்சம் மாதிரி கூட இருக்கலாம் இந்த லெசனை படிக்கச்சுல நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கறத நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இந்த பிக்சரை கொடுக்குறேன் ஓகே நம்ம லெசன்ஸ் பாக்கச்சுல இது இன்னும் நல்லா புரியும் ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தலாம் ஓகே ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காம்பவுண்டுக்கு அடுத்து தமிழில் சொல்லணும்னா சேர்மங்களோட என்னது ஆக்சிஜனேட்டர ஏன் அப்போ நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து நம்ம சும்மா ஒரு எலிமெண்ட்டுக்கு சொல்லிட முடியாது அப்போது அந்த எலிமெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு எலிமெண்ட் கூட காம்பவுண்டாக இருக்கும் அப்போ அந்த காம்பவுண்டில் ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் ஆக்சிடேஷன் ரெண்டு எலிமெண்ட்டுக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்ல முடியும் ஓகே அப்போ அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா அது எத்தனை இன்னொரு ஆட்டம் கூட ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை சொல்ல முடியும் அப்போ பீரியாடிக் டேபிளில் காமனாக இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் நான் கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த லெசனை படித்தோன்னா பீரியாடிக் டேபிள்லேயும் முக்காவாசி எல்லா எலிமெண்ட்டுக்கும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா பீரியாடிக் டேபிள் ஃபுல்லத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபுல்லாக சொல்லிடலாம் ஓகேவா இது லெவன்த் ஸ்டாண்டர்டுங்கிறதுனால நம்ம பேசிக்காக உள்ள எல்லாமே படிப்போம் இந்த லெசனே என்னது தான் பேசிக்கே தெரிஞ்சுக்கிறது தான் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாம் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ரிடாக்ஸ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்பர் இப்போது ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அது ரிடாக்ஸ் ப்ராசஸா இல்லைன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்பரா அப்படிங்கிறத நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணணும் ரிடாக்ஸ்னா வர ஒன்றும் இல்லை ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டே சேர்த்து தான் ரிடாக்ஸ்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்தோம்னா செயல்முறைகளை விளக்குதல் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளை வினை இல்லைன்னா என்னது எலக்ட்ரான் பரிமாற்ற செயல் ஓகே இப்போது நமக்கு ஒரு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிக்சரில் ஆக்சுவலாக இது பேட்டரி தான் இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெசன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும் ஆனால் உங்களுக்கு ரிடாக்ஸ் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன்னா என்னென்னு தெரியணும் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்னு தெரியும் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் எப்படின்னா ஒரு ரியாக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகேவா இது இந்த லெசன் படிக்க நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறோம் இந்த லெசனே படிக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆக்சிஜன் ஒடுக்க வினைகளை வகைப்படுத்துதல் அப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எல்லாத்துலேயும் காமனாக நடக்கிறது தான் எல்லா ரியாக்ஷன்லேயும் அப்போ அப்படி வேற வேற டிஃப்ரெண்ட் டைப்ல ரியாக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா நடக்கு அந்த டைப் தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிந்தசிஸ் டீகம்போஷன் சிங்கிள் ரிப்ளேஸ்மெண்ட் கம்போஷன் அப்போ சிந்தசிஸ்னா என்னது ரெண்டு இது சேர்ந்து புதுசாக ஒன்று கிடைக்கிறது சரியா டீ கம்போஷன்னா ரெண்டு இது ஒரு ஒரே இது ரெண்டா பிரியிறது அப்போ புரியுதா அப்ப எல்லாத்துலையுமே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அதை கிளாசிஃபை பண்ணி அதுல ஒரு ஃபோர் டைப் இருக்கு அப்படிங்கறது சொல்ல வரோம் இது லெசன் இன்னும் நம்ம நல்லா என்ன பண்ணலாம் எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இரு அறைவினை அதை என்ன பண்ண போறோம் சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டை உருவாக்குது ஓகே அப்போ ரெண்டு ஹாஃப் எக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிக்சர் கொடுத்திருக்கேன்ல அதில் மேலே என்ன இருக்கு ஆக்சிடேஷன் அப்படின்னு இருக்கு ரெண்டாவது ஹாஃப் ரியாக்ஷன் அப்போ ஆக்சிடேஷன் சேர்ந்து தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லிட்டு நமக்கு தெரியும் அப்போ அதை தனித்தனியாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் மொத்தமாக சேர்த்து ஒரு பேலன்ஸ்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எழுதலாம் தமிழில் சொன்னோம்னா சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டை உருவாக்க முடியும் சரியா அப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த லெசன் படித்தா தான் என்ன பண்ண முடியும் இந்த பேசிக்கான விஷயத்த சொல்ல முடியும் அப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோ இல்லைன்னா அடுத்த லெவலுக்கோ போக முடியும் அப்போ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெசனை நம்ம படிக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு நம்ம இந்த லெசனை ஒவ்வொரு பொருளையும் ஃபர்ஸ்ட்டு லெவன்த்தில் ஒரு லெசனை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதே மாதிரி எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக நான் போடுறேன் இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்